லைஃபான ஹதீஸுக்கும் சஹியான ஹதீஸுக்கும் வித்தியாசம் என்ன? ஒரு விஷயத்தில் வந்து சஹியான ஹதீஸ் இல்லை, அப்போ லைஃபான ஹதீஸை வச்சு அமல் செய்யலாமான்னு கேட்குறாங்க. லைஃபுக்கும் மௌதுவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், லைஃப் மௌதுவன்னு பிரித்ததுக்கான ஹதீஸ்களெல்லாம் தரம் பிரித்ததுக்கான காரணமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று உறுதியான செய்தி வந்த பின்னால் தான் செய்யணும். எந்த செய்தியும் ஒரு மனிதர் சொன்னார், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்தார்கள், அனுமதித்தார்கள், அல்லது அப்படி இருந்தது அப்படின்ற ஒரு தகவலாகவோ இருக்கிறதுக்கு ஆதாரபூர்வமான செய்தி இருக்கணும். கொஞ்சம் சந்தேகம் வந்தால் கூட எடுக்கக்கூடாது. அதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு. அதற்காக வேண்டி தான் ஹதீஸ் தரம் பிரிக்கிறது. ரசூலாங்க சொல்லவில்லை என்றதுக்காக ஹதீஸ் தேடுறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், ஹதீஸ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை என்பதை ஆய்வு செய்யாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா என்பதை தான் ஆய்வு செய்யும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொல்லவில்லை என்பதை தேடுறதாக இருந்தால் சொல்லவில்லை என்பதற்கு எவிடன்ஸ் கிடைக்காத வரைக்கும் சொன்னதாக எடுக்கலாம்டாகிடும். எப்படி ஹதீஸ் கலையை தேடும் என்று சொன்னால், சொன்னார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் வரைக்கும் ஹதீஸ் தேடிக்கின்ற இருக்கும். இந்த அடிப்படை தான் ஹதீஸ் என்ன செஞ்சது, ஆய்வு செய்யப்பட்டுச்சு. அந்த அடிப்படையில் தான் இட்டு கட்டப்பட்டதென்றால் அரிப்பால் வரிசையில் ஒரு பொய்யர் என்றிருந்தால் இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அல்லது அரிப்பால் வரிசையில் ஒரு சாதாரண பலகீனமானவர் இருக்கிறார், ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு கருத்து அதில் வந்திருக்கும். சாதாரணமான பலகீனவர் தான் இருக்கிறார், ஆனால் அடிப்படையை தகர்க்கக்கூடிய கருத்து. எனவே இந்த பலகீனத்தால் தான் அது வந்தது. எனவே அதையும் பாத்திலன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. பலகீனமானது என்று தீர்மானிப்பாங்கன்னு சொன்னால், மனித பலகீனம் அதில் வந்திருக்கும். உதாரணமாக ஒருத்தர் வந்து பொய் சொல்கிறவராக என்ன செஞ்சிருப்பார், இந்த அதாவது மனநத்தில் மிகவும் மனநத்தில் தவறில்லை, மனநத்தில் மிகவும் தவறு செய்யக்கூடியவராக இருந்திருப்பார், மாற்றி மாற்றி அறிவிக்கக்கூடியவராக இருந்திருப்பார், நிரூபிக்கப்பட்டிருக்கும், பல செய்திகளை நிரூபிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அந்த செய்தியில் எங்களுக்கு சந்தேகம் வந்துடும். எப்படி இந்த ஹதீஸுக்குரிய அறிவிப்பாளர் வரிசையை தான் இவர் சொல்கிறாரா, அல்ல இந்த அறிவிப்பாளர் வரிசைக்குரிய ஹதீஸ் தானா இது, இது போன்ற அந்த பலகீனங்கள் சந்தேகங்கள் அதில் வார நேரத்தில் இது ரசூல் நாங்கள் சொன்னாங்களா சொல்லலையா என்ற சந்தேகம் வந்த செய்தி. எனவே இந்த செய்தியை நாம் எடுக்க மாட்டோம் என்றது தான் தாயிஃப். இப்போ கேள்வி வரும், சொல்லியும் இருக்கலாமே என்று, சொல்லியும் இருக்கலாமே என்பதற்காக மறுமையில் அல்லாஹ் எங்களுக்கு கேள்வி கேட்க போகிறதில்லை, சொல்லாமலும் இருக்கலாமே என்றதான் நீங்கள் அம்சம். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறியாக ஒரு செய்தி வருவதாக இருந்தால் அது கன்ஃபார்மாக அறிப்பால் வரிசை சகியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், எடுக்க முடியுமே தவிர இல்லாத நேரத்தில் எடுக்க முடியாது. எனவே பலகீனம் என்பது நபிகளார் சொன்னார்களா என்று சந்தேகப்படுகின்ற அமைப்பில் அறிவிப்பாளர்கள் இருந்தால் அது பலகீனம். இட்டுக்கட்டப்பட்டது என்றது பொய்யரோ அல்லது பலகீனமானவர் இருந்து செய்தியில் மார்க்கத்துடைய அடிப்படைகளுக்கு முரணான கருத்துக்களோ இருக்குமாக இருந்தால் அதை நம்ம என்ன செய்கிறோம், அதாவது இட்டுக்கட்டப்பட்டதுன்னு சொல்கிறோம். முக்கியம் பலகீனமானவர் ரெண்டிலே மிரிப்பார். இதுதான் மிக முக்கியமான செய்தி.